Hi friends, welcome to Suvayamirtham. நாம் இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவே சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா மண்பானையில் செய்யும் போதே டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அது இல்லாம அம்மியில வச்சு அரைச்சு செய்யும் போது பாத்தீங்கன்னா அதோட டேஸ்டே தனி தாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு பட்டை வந்து எடுத்திருக்கேன். மிளகு பார்த்தீங்கன்னா 5 மிளகு வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் லேசாக அரைச்சதும் இப்போ மிளகாயை சேர்த்திடலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரமிளகாய் வந்து 3 எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாய் பட்டை கிராம்பு எல்லாத்தையுமே நல்லா அரைச்சாச்சு. இதையே தனியாக எடுத்து வச்சுருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இஞ்சி எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸு எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து இருக்கும். அதையும் நல்லா அரைச்சிக்கலாம். லேசாக அரைச்சதும் இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 7-8 சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறதுனால தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு இப்போ அதுலேயே வந்து நான் இன்றைக்கி வந்து பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 20-25 பல் பூண்டு வந்து இருக்கும். அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா அரைஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு இதை மட்டும் வச்சு அரைச்சிருக்கோம். நம்மளுக்கு தேவையான மசாலா ரெண்டுமே அரைச்சி எடுத்தாச்சு. அரைக்கிறது அவ்வளோதான். இப்போ மண்பானை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ மண்பானை சூடாயிருச்சு. எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருக்கும்போதே வந்து பட்டை வகை எல்லாமே சேர்த்திடலாம். இந்த இலை பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த பொறிஞ்ச மாதிரி கொஞ்சம் இதாக இருந்ததும் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்திடலாம். பட்டை வகை பார்த்திங்கன்னா தீந்துடாமல் மிதமான எண்ணெயிலையே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பொறிஞ்ச மாதிரி வந்தோடனையுமே வந்து வெங்காயத்தை சேர்த்திடுங்க. அப்போவே இப்போ வெங்காயம் வந்து நல்லா வேக விடலாம். பொன்னீராகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போது தக்காளி சேர்த்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளியை பார்த்திங்கன்னா அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வந்து எவ்வளோக்கு எவ்வளவு நல்லா வதக்குறோமோ அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வதங்கிறதுக்கு வந்து டைம் எடுத்துக்கிச்சுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து வச்சிட்டிங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாமே ஒரு 70% வந்து நல்லா வதங்கிருக்கு. இன்னுமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போது அரைச்சது சேர்த்திடலாம். இது பார்த்திங்கன்னா பட்டை மிளகாயை அரைச்சதையும் சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு வெங்காயத்தையும் அரைச்சதையும் இதுலேயே சேர்த்து ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து 450 கிராம் வந்து காளான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்திடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லாமே காளானோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும்.
எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பளவு வந்து தயிர் எடுத்திருக்கேன், அதே இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக வந்து புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கலாம். காளான் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து தண்ணி விட்டுருக்கும், அதுலேயே வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், மசாலா கூட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக கட் பண்ணி அதில் ஆஃப் லெமனை வந்து இதில் வந்து பிழிஞ்சு விடுறேன். லெமன் பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவைப்படாது, லைட்டாக இருந்தால் போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே தயிர் ஊற்றிருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு கிலோ ரைஸ் வந்து எடுத்திருக்கேன், அதையே நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன், அதே இதில் சேர்த்திக்கலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு கிலோ ரைஸுக்கான அளவு தான் வந்து மசாலா எல்லாமே வந்து அரைச்சி சேர்த்திருக்கேன். நீங்கள் வந்து ஹாஃப் கேஜி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா எல்லாமே கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. அரிசியோ காளான் மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து நார்மலாக நீங்கள் எப்போ வீட்டில் செய்கிற மாதிரி ரைஸுக்கு வந்து தண்ணி அளவு வந்து எடுத்துக்கோங்க. மண்பானையில் சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகமாக ஊற்றணும், அதாவது கால் பாகம் வந்து அதிகமாக ஊற்றணும் தண்ணி. அந்த ரேஷியோ மட்டும் கரெக்டாக ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து ரைஸ் எல்லாமே நல்லா குக் ஆகி வந்துடும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையே வந்து ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். தண்ணி எல்லாமே நல்லா வற்றிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி இருக்கல, இந்த மாதிரி தண்ணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழிருந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது சாதத்தை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்தாவே தெரியும் அந்த கலக்கும் போதே வந்து அந்த தண்ணியோட இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ வந்து இதையும் மூடி வச்சிடலாம். தீ பார்த்திங்கன்னா தீ வந்து எரிக்கக்கூடாது. இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அடுப்பில் இருக்கிற தீயே போதுமானது, எல்லாமே நல்லா வெந்துடும். இப்போது கொஞ்சமாக தீ எடுத்து மேலே வந்து போட்டுருங்க. இந்த சூடு பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ரைஸ் எல்லாம் வேகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த தண்ணி வந்து வற்றினோன்னையுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு தீ வந்து எரிக்காமல் விட்டுருங்க. சாதம் எல்லாமே சூப்பராக நல்லா வெந்துருச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாமே ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்மியில் வச்சு அரைச்சி மண்பானையில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட்டே தனி தாங்க. கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. மண்பானையில் சமைப்போம், மாற்றத்தை உருவாக்குவோம்.